நண்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். வாழ்க்கையில நம்ம எழுந்து நடந்து வெற்றி நட போட்டு போனோம் அப்படின்னா அது வெற்றி, நம்ம வீழ்ந்துட்டோம் அப்படின்னா அது தோல்வி கிடையாது, அனுபவம். இதுதான் 100% உண்மை. என்னையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம்தான். உன்ன நான் பாத்துக்குவேன், என்ன நீ இறுக்கமா பிடிச்சுக்கோ. உன்னை விட்டு சாயப்பா என்னைக்குமே விலகி போக மாட்டேன். நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? ஆனால் வெற்றின்றது எல்லாருமே ஒரு தோல்வி அடைஞ்சு தான் வருவாங்க. அந்த தோல்வியை நம்ம தோல்வியை பார்க்காம அதை அனுபவமாக பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒரு வெற்றிக்கான ஃபார்முலாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுலபமாக நான் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தோல்வியை ரெட்டிப்பாக்குங்க, ட்வைஸ் ஆக்குங்க. நீங்கள் தோல்வியுடைய வெற்றியை பகைவனை பார்க்குறீங்க, ஆனால் அது உண்மையே கிடையாது. நீங்கள் தோல்வியால் துவண்டு போகலாம், ஆனால் அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்குவீங்க. அந்த அனுபவம் தான் உங்களுடைய அடுத்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதனால் எப்பயுமே தோல்வி அடைகிறத வந்து நினச்சி நீங்கள் வந்து எப்பயுமே கவலைப்படவே வேண்டாம். துன்பத்தினுடைய பிடியிலிருந்து நம்ம விலகத்தான் செய்யணும். நீ நினச்சது தான் நடக்கும், நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. உன்னுடைய புன்னகை மற்றவங்க கண்ணுக்கு தெரியணும். உன்னை நான் ஏறெடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு நல்ல காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துருச்சு. அனுபவத்தை எப்படி நம்ம வெற்றியாக ஆக்கணும் அப்படின்றதில் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தோல்வியை கண்டு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இல்லை நம்ம அந்த தோல்வியை பார்த்து ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறப்போ இது வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா, இல்லை தோல்வியில் தான் முடியுமா, இல்லை நம்ம நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறோமே என்ன செய்யுமோ அப்படின்ற அந்த பயமும் நம்ம கூடவே வந்துடுது. இது இயற்கையோடைய நியதி தான், மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஆனால் வீடு அப்படின்றிருந்தால் சமையலறையும் இருக்கும், கழிவறையும் இருக்கும். எதை எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செயல் வெற்றியை தீர்மானிக்கிற திறன் நாம் வைக்கிற நம்பிக்கை மேலே தான் இருக்குது. இந்த உண்மையை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? 100 ஆற்றல் மிக்க இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க, இந்தியாவை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சவால் விட்டு கூறினார். இல்லை யோசிச்சு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இளைஞர்கள் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை. ரெண்டு, இந்தியாவை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை வச்சவங்களுக்கு வாழ்க்கை என்றைக்குமே பாலைவனம்தான். முடியும் அப்படின்றத நம்ம மூலதனமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை என்றைக்குமே சோலைவனம். தோல்வியை கண்டு என்றைக்குமே பயப்படாதீங்க. அந்த அனுபவத்தில் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீ என்கிட்ட உன் கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறத நான் காதுபட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கைவிட மாட்டேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தக்க தருணத்தில் உன்னை வந்து எல்லாத்துலேருந்தும் மீட்டெடுப்பேன், உன்னுடைய சாயப்பா. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதாகவே அமையும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். சாய்குட்டி, சாய்பாபா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும்.